ஸ்கூலுக்கு போகிற பையன் நம்ம நார்மலாக வெட்டிக்கலாம், எதுக்கும் ஒரு வார்த்தை எப்படி வெட்டலாம் கேட்டால் எனக்கு ஒன் சைடு மாரி பண்ணுங்க, ஆனால் டீசெண்டாக வேணும், டீச்சர் சண்டைப்படக்கூடாது, மேலே வந்து ரொம்ப முடி கொடுக்காருன்னு சொல்லுவார். இந்த வயசுலாம் இப்படிலாம் கேட்குது பாருங்க, நான்லாம் அந்த காலத்தில் எப்படி வெட்டிருந்தேன், இன்னும் செம்ம டேலண்டாக இருக்கு பிறகு பசங்களாம். சரி, ஒரு கேட்ட மாதிரி ஒன் சைடு பண்ணலாம், ஆனால் டீச்சர் சண்டைப்படாத மாதிரி எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும் போது மீடியமாக பண்ணிடலாம், ஒன் சைடில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் 6 mm பைட் வச்சு அப்படியே ஸ்பீடாக சைடு பேக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதேமாதிரி இந்த கட்டிங் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு பிடிக்கலாம்னு கீழே ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. ஆனால் ஸ்கூல் போகிற பசங்க இந்த கட்டிங் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லாக ஒன் சைடில் வந்து மிஷினில் ஃபுல்லாக மேலே வர தூக்கினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம செசரில் வந்து அப்படியே ஓரளவு ஃபினிஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபினிஷிங் பண்ணால் பார்த்துக்கு ஒன் சைடு மாதிரி தெரியாது, ஒரு நார்மல் ஹேர்கட் மாதிரி தெரியும், பார்த்து ஸ்டைலாக இருக்கும். ஸோ ஸ்டைலாக வர சொல்லிட்டு மேலே ரொம்ப முடி அதிகமாக இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீடியமாக அப்படியே குறைச்சிருக்கேன். மேலே ரொம்ப முடி வெட்டாதீங்க, படிக்கிற மாதிரி வெட்டுங்கன்னு சொல்லுங்கள். இந்த வயசுலாம் படிக்கிற மாதிரி கேட்குது பாருங்க. சரி ஓகே, படி மாதிரி வெட்டிட்டேன் ஓகே அவனு கேட்டால் நல்லா இல்லாமல் சொல்லுது, இல்லை சும்மா சொன்னால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன எப்படிலாம் கலாய்க்குது. சரி, இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹேர்கட் பொறிக்க மாதிரி கேட்கல டீசெண்டாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.